வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய உருளி வகைகள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்பெஷலாக நிறையா உருளி வந்து வர வச்சிருக்கிறோம் ஸோ நிறைய விதவிதமா வித்தியாசமாக நிறையவே உருளிகள் இருக்கு வாங்க இப்போ ஒவ்வொரு உருளியாக க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் பெல் உருளி பெல் உருளிலேயுமே நம்மளுக்கு ரெண்டு சைஸ் இருக்கு இது ரொம்ப குட்டி சைஸ் நம்ம இப்போ விநாயகர் லக்ஷ்மி உருளி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இது ரொம்ப குட்டி சைஸு ஒன்றரை கிலோ வெயிட்டில் இருக்கக்கூடிய பெல் உருளி அதிலையே இது நல்லா ஒரு ஏழு இன்ச்சு டயா வர்ற மாதிரி நல்லா பெரிய உருளி ரொம்ப அழகாக ரெண்டு சைஸுமே இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற உருளியும் லக்ஷ்மி விநாயகர் வச்சு ஒரே மாதிரி டிசைன் ஆனால் லக்ஷ்மி விநாயகர்னு மட்டும்தான் வேறுபடுது இதுவுமே ரொம்ப குட்டியான உருளி தான் ரொம்ப சின்ன சைஸு அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக எல்லா இடத்துலையுமே வச்சுக்க முடியும் என்ட்ரன்ஸில் இல்லை நம்ம வீட்டு டேபிளில் கூட இதை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வைக்க முடியும் பூ மட்டுமே போட்டு வச்சாலே போதும் ஒரு ப்ளசண்ட் லுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தான் உருளி வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப குட்டி குட்டி உருளியில் இதுவுமே ஒரு சாய்ஸாக இருக்கும் விநாயகரும் லக்ஷ்மியும் வ வாஸ்து உருளி அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே வந்து ஆமை வச்சு மேலே உருளி இருக்குது உருளிலேயுமே சலங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்குது சலங்கையோடு இருக்கக்கூடிய உருளி இதுவுமே சின்ன சைஸ் தான் ரொம்ப பெருசு கிடையாது ஸ்மால் சைஸ் உருளி தான் பெல் உருளிலேயே வந்து ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய உருளி ரொம்ப சின்ன உருளி கைக்கா அடக்கமாக ப்ளைனாக இல்லாமல் சலங்கை வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயுமே வந்து நமக்கு ஸ்டாண்டோடு வந்திருக்கிறதுனால அதோட உயரமுமே நல்லா ஹைட்டாக தெரியும் ஒரு ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோக்குள்ளே இருக்கக்கூடிய உருளி தான் பட் ரொம்ப அழகாக இருக்குது இந்த உருளி பார்த்தோன்னா அழகாக ரெண்டு யானை வந்து ச லக்ஷ்மியை துதிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகரை ரெண்டு யா ரெண்டு யானை வந்து தும்பிக்கையை தூக்கி கூப்பிட்டுருக்குற மாதிரி இருக்குது ரொம்பவே அழகான உருளி இதுலேயுமே சைஸஸ் நிறைய இருக்குது இந்த சைஸ் மட்டும் இல்லை இதுக்கு அடுத்த சைஸ் இருக்குது அதுக்கும் அடுத்த சைஸ் இருக்குது கிட்டத்தட்ட பதிமூணு கிலோ வரைக்குமே இந்த மாடலில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்மளுக்கு உருளி வந்து கிடைக்கும் லக்ஷ்மி உருளிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மூணு பக்கம் விளக்கு வச்சு வந்திருக்கக்கூடிய உருளி நடுவில் லக்ஷ்மி யானைக்கு பதிலாக ரெண்டு பக்கம் விளக்கு முன்னாடியுமே ஒரு விளக்கு வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கக்கூடிய உருளி இதோடய டயா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எட்டு இன்ச்சு டயா வரும் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது அஷ்டலக்ஷ்மி உருளி கீழே வந்து எட்டு லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி நடுவில் மகாலட்சுமி வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் அவங்கள ரெண்டு யானை வந்து தும்பிக்கை தூக்கி கும்பிட்டுருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக கலைநயத்தோடு செய்யப்பட்ட உருளி அஷ்டலக்ஷ்மி உருளி இது ஒரு பதிமூணு கிலோவுக்கு மேலேயே வெயிட் வரும் நல்ல ஹெவியான உருளி பெரிய உருளியும் கூட நல்லா ஒரு இடத்த ஃபில் பண்ணி அழகாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உருளி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஷ்டலட்சுமி உருளிலேயே இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான உருளி நம்ம முதல்ல பார்த்த அஷ்டலட்சுமி உருளியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கீழே அஷ்டலக்ஷ்மி நல்லா பெரிய உருளி அதுக்கு மேலே வந்து அஞ்சு தியாக இருக்கிற மாதிரி ஃபைவ் தியாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து ரெண்டு யானை நடுவில் லக்ஷ்மி மகாலட்சுமி தயார் வந்து நிற்கிற மாதிரியான கோலம் ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப அழகாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி உருளி அழகாக பெருமாள் சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடிய உருளி இதுலயே தசாவதாரம் வச்சு இருக்குது இந்த உருளி பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுத்து சைடில் சங்கு சக்கரம் எதிர எதிரை இருக்கிற மாதிரி பெருமாள் நடுவில் நிற்கிறாரு ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய உருளி நல்ல ஹைட்டு எப்படியுமே ரெண்டு அடிக்கிட்ட இதோட உயரம் வரும் இது எல்லாமே அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால இதை கலர்டெல்லாம் முடியாது பட் நம்ம வந்து இதை அழகாக ரொம்ப அழகாக ஒரு இடத்த ட்ரெடிஷ்னலாக காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி உருளி வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த உருளி வகைகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விலகு கடை டாட் காம் வெப்சைட்டில் தனியாகவே உருளி கல உருளினே க ஒரு கேட்டகரியே இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன உருளி வேணுமோ பார்த்து நீங்களே ஆர்டர் பண்ணலாம் மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்